திருப்பூர் மாவட்டம் உடுமலை உழவர் சந்தையில் தேங்கும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடுமலை கபூர்கான் வீதியில் அமைந்துள்ள உழவர் சந்தைக்கு தினசரி ஏராளமானோர் வந்து செல்லும் நிலையில் குப்பைகளை அகற்றாமல் நகராட்சி நிர்வாகம் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கண்ணகி நகரில் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்ட குற்றவாளி பிளேடை விழுங்கியதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் சங்கிலி பறித்த வழக்கில் கண்ணகி நகர் கருப்பு தீனா என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் தாலி சங்கிலியை பறித்ததை ஒப்புக்கொண்டார். திருட்டில் ஈடுபட்ட மற்றொரு குற்றவாளியான சிலுக்கு தீனாவை கைது செய்ய காவலர்கள் விரைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. நண்பன் போலீசாரிடம் சிக்கியதால் தானும் சிக்கிவிடுவோம் என்ற பயத்தில் சிறுதுண்டு பிளேடை விழுங்கி சிலுக்கு தீனா தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது. இதையடுத்து கருப்பு தீனாவை மட்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் வெயிலின் தாக்கம் காரணமாக வெளிநாட்டு பறவைகள் வரத்து குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் மேம்படுத்தப்பட்ட பணிகள் நிறைவடைந்தும் வெளிநாட்டு பறவைகள் வரத்து குறைந்து காணப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மின்வாரிய அலுவலகத்தை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். தும்பல் கிராமத்தில் இயங்கி வந்த மின்வாரிய அலுவலகத்தை 4 ஊராட்சி மற்றும் 12 கிராமங்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் 3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதிக்கு அலுவலகத்தை இடமாற்றம் செய்ய முயல்வதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். 50 மேற்பட்டோர் அலுவலகத்தை மீண்டும் அதே இடத்தில் செயல்படுத்த கோரி சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மின்வாரியம் உதவி பொறியாளர் அட்டகாசம் பண்ணுறாரு. இது சம்பந்தமாக உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாரும் வந்து பேசி இந்த இடத்துல நடத்துறதுன்னு இடம் ஒதுக்கி கொடுத்தாச்சு. புதிய கட்டடம் கட்டி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு 1 கூட மின்வாரியம் வாடகை தரல. இந்த சூழ்நிலையில் தங்களுடைய சுயநலன் கருதி மின்வாரிய ஊழியர்கள் மின்வாரிய அதிகாரி அவர் மக்கள் சந்திப்பு இல்லாத இடத்துல இருந்தால் உதவியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், கொள்ளடிக்கலாம், காசு பண்ணலாம், பணம் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறாரு. சேலம் சேர்வராயன் கோயில் வளாகத்தில் மது பாட்டில்களுடன் குவிந்துள்ள குப்பையால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். 100 பழமை வாய்ந்த சேர்வராயன் கோவிலில் வெளி மாநிலங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வரும் நிலையில் கோயில் வளாகம் குப்பை மேடாக காட்சியளிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோவில் வளாகத்தில் மது அருந்தி புனிதத்தை சீர்குலைக்கும் சமூக விரோதிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மற்றும் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் 1 மேலாக கனமழை பெய்தது. கோடை வெப்பம் தொடங்கியதில் இருந்தே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தஞ்சையில் திமுக உட்கட்சி பிரச்சனையால் வார்டுகளில் பணிகள் சரிவர நடப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக மேயர் சன் ராமநாதனுக்கும் தஞ்சை எம்எல்ஏ நீலமேகத்திற்கும் இடையே பிரச்சனை இருப்பதால் வார்டுகளுக்கு எந்த வேலையும் செய்ய மேயர் அனுமதிப்பதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சில நேரங்களில் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் மேயரை கண்டித்து வெளிநடப்பும் செய்துள்ளனர். மேலும் தான் சொல்வதை மட்டும்தான் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்று ஆணையிடுவதால் அதிகாரிகளுக்கும் மேயர் ராமநாதனுக்கும் முட்டிக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கோடை வெயில் வாட்டியதால் குளம் குட்டைகள் நீரில்லாமல் வறண்டு கிடந்த நிலையில் திடீரென பெய்த கனமழையால் நீர் வர தொடங்கியுள்ளது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்பதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சியில் அதிகரித்து வரும் பேனர்களால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லும் முக்கிய வழித்தடமாக உள்ள சாலையில் பல கடை மற்றும் தனியார் விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவையும் மதிக்காமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற முருகன் கோயிலில் குவிந்துள்ள குப்பைகளால் குடிநீரை பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. செட்டிக்குளம் ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு தினசரி 1000 பக்தர்கள் வந்து செல்லும் நிலையில் குடிநீரை அருந்த முடியவில்லை என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடிநீர் தொட்டிக்கு அருகில் குவிந்துள்ள குப்பைகளால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர்.
இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மருத்துவ குணம் நிறைந்த கலாக்காய் அதிக அளவில் காய்த்துள்ளது. பழனியில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் கோம்பைப்பட்டி, ஆயக்குடி, வரதாப்பட்டினம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள தனியார் தோட்டங்களில் மருத்துவ குணம் நிறைந்த கலாக்காய்கள் காய்த்து தொங்குகின்றன. இந்த நிலையில் இந்த கலாக்காய்களை கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் விரும்பி வாங்கிச் செல்வதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் பணிகளால் மந்தைவெளி பஸ் டிப்போ பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மெட்ரோ ரயில் பணி காரணமாக ராயப்பேட்டை, மயிலாப்பூர், மந்தைவெளி சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மெட்ரோ பணிகளால் மந்தைவெளி பஸ் டிப்போவிற்கு மாநகர பேருந்துகள் குறைவாக இயக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் டிப்போ அதிகாரிகள் பயணிகளுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காமலும் பயணிகளை மரியாதை குறைவாக நடத்துவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடிய அரசின் போக்குவரத்து துறையால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டார போக்குவரத்துத்துறை அலுவலக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இயங்கும் பள்ளி வாகனங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 3 வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி விளையாட்டுத் திடலில், கும்பகோணம், திருவிடை மருதூர், பாபநாசம், வளங்கைமான் ஆகிய 4 வட்டங்களுக்குட்பட்ட 54 பள்ளிகளைச் சேர்ந்த 140 பள்ளி வாகனங்களில் கோட்டாட்சியரும் மோட்டார் வாகன ஆய்வாளரும் ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் சில வாகனங்களில் அவசர கால கதவு செயல்படவில்லை என தெரிய வந்தது. மேலும் 3 பள்ளி வாகனங்களில் கண்காணிப்பு கேமரா முறையாக செயல்படாததால் பள்ளி பேருந்திற்கான தகுதிச் சான்று ரத்து செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே குப்பைகள் தீ வைத்து எரிக்கப்படுவதால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருத்தணி அருகே உள்ள பெரியார் நகர் பகுதியில் பசுமை உரக்குடில் உள்ளது. இதில் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை மலைபோல் குவித்து வைத்துள்ளதாகவும், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட பல்வேறு கழிவுகளை இங்கு கொட்டி தீ வைக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். விடியா திமுக அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெரியார் நகரில் மங்கும் குப்பை மங்காத குப்பைன்னு ஒன்று ஏற்படுத்தி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் அசுரத்தை ஏற்படுத்தி நாற்றம் ஏற்படுத்தி அதை வந்து காலையில் மாலையில் கொளுத்தி விட்டுறாங்க அந்த குப்பைங்களை. அதனால் வந்து பெரிய வந்து வியாதிகள்லாம் வந்து அதிகப்படியான ஒரு வியாதிகள்லாம் வருது. அதனால் வந்து குழந்தைகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, பெரியவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த ஏரியாவில் வந்து பெரியார் நகரில் வசிக்கவே முடியல. திருவள்ளூர் மாவட்டம் ராமதண்டலம் பகுதியில் மகளிர் குழுவில் பணம் கட்டுவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் மகளிர் குழு உறுப்பினரை தாக்கிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ராமதண்டலம் பகுதியைச் சேர்ந்த காஞ்சனா என்பவர் மகளிர் குழுவில் உறுப்பினராக உள்ளார். இதே குழுவில் உறுப்பினராக இருக்கும் தங்கமணி மாத சந்தா பணம் செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த சந்தா பணத்தை கட்டக்கூறி குழு உறுப்பினர்கள் வலியுறுத்தி உள்ளனர். ஆனால் பணத்தை கட்ட முடியாது என கூறிய தங்கமணியின் மகன் அன்பரசு பணம் கட்டக்கூறிய நபர்கள் மீது இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளார். இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கையும் எடுக்காததால் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மகளிர் குழு மீட்டிங் நடந்தது. அதுல வந்து அவங்க கடனை வாங்கியிருந்தாங்க. அந்த கடனை திருப்பி கட்ட சொல்லி எல்லா உறுப்பினரை கேட்டாங்க. கேட்டதுக்கு எங்களால் கட்ட முடியாது, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லா உறுப்பினரும் கேட்டாங்க. அவங்க எல்லோரையும் விட்டுட்டு எங்கள் அக்காவை மட்டும் குறிப்பிட்டு வந்தவர் பக்கத்தில் வீடு கட்டியிருந்தாங்க. அங்கே இருந்த ராடு எடுத்து கம்பி அது எடுத்து ஸ்டோல்டர் மேலையும் தலைமலையும் அடித்தாரு. அடித்து அவங்களுக்கு வந்து பலத்த காயம் அடைஞ்சு மயக்கம் போட்டிருந்தாங்க. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே துணை மின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். வெள்ளக்கோயில் அருகே ராகுப்பையன் வலசு குறுக்குப்பாளையத்தில் தனியார் நிறுவனம் ஒன்று தங்களது காற்றாலைகள் மூலம் கிடைக்கும் மின்சாரத்தை கொண்டு செல்வதற்காக துணை மின் நிலையம் அமைக்க அனுமதி கேட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் கடிதம் கொடுத்துள்ளது. ஆனால் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் வேப்ப நாயக்கன் வலசு ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் இந்த திட்டத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் எனவும் அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். அனுமதி வந்து இந்த மாதிரி திட்டத்தை அனுமதிச்சா வந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், விவசாயம் பண்ணுறது பாதிக்கப்படும், ஆடு மாடு வளர்ப்பு அது மாதிரி ஏகப்பட்ட விவசாய சார்ந்த செயல்பாடுகள் வந்து பிரச்சனை ஏற்படுங்கிறதுக்காக அந்த அனுமதி அந்த இது சம்மந்தமான திட்டப்பணிகளை வந்து அனுமதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மனு கொடுக்கறதுக்காக பொதுமக்கள் சார்பாக எல்லாரும் வந்திருக்கோம்.
சென்னை வியாசர்பாடி பகுதியில் கஞ்சா போதை ஆசாமிகள் அடிக்கடி கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபடுவதாக அப்பகுதி பெண்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். வியாசர்பாடி குமரன் நகர் பகுதியில் தொடர்ச்சியாக கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாகவும், இரவு நேரங்களில் முகமூடி அணிந்து வரும் மர்ம நபர்கள் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளித்தும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்றனர். விடியா மாடல் அரசின் போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து போதை ஆசாமிகளை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர். எங்க ஏரியா பேர் வந்து குமரன் நகரம். எங்களுக்கு ஒரு வாரமாவே கொஞ்சம் பிரச்சனையாவே இருக்கு. எங்க இருக்க கஞ்சா அடிக்கிற பசங்களும் உள்ள வராங்க, அதாவது சமூக விரோதி மாதிரி இருக்காங்க. எங்களுக்கு தெரியாதவங்க, எங்களால எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. நைட்ல வந்து பெரிய பெரிய பல்லு வந்து விழுது. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் கச்சிட்டு பத்து வராங்க, வெளியில பத்து மேல கல்லு வீசுறாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செங்குறிச்சி சுங்கச்சாவடி பகுதியில் மீன் வியாபாரியை நாற்காலியால் கொடூரமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அப்பகுதியைச் சேர்ந்த லாரி உரிமையாளர் சதீஷை நோக்கி சக்திவேல் என்பவர் ஆபாசமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சதீஷும் அவரது நண்பரும் சக்திவேலை நாற்காலியால் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் லாரி உரிமையாளர் சதீஷ் மற்றும் அவரது நண்பரை போலீசார் தேடி வருகின்றனர். அரியலூர் அருகே பெட்ரோல் டேங்கர் லாரி ஒன்று மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. வாரணவாசி பிள்ளையார் கோவில் அருகே சாலை ஓரம் மின்கம்பத்தில் மோதி பெட்ரோல் டேங்கர் லாரி விபத்திற்குள்ளானதில் லாரியில் இருந்த 12,000 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் வீணானது. விபத்தில் நல்வாய்ப்பாக தீ விபத்து ஏற்படாததால் பெருமளவில் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நெல் மூட்டைகளை ஏற்றி கொண்டு வந்த லாரி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. திருவண்ணாமலை பகுதியில் இருந்து 200 மேற்பட்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு மைக்கேல்புரம் ஓடை அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் சாலை ஓரத்தில் சிதறி கிடந்த நிலையில் ஓட்டுநர் லேசான காயத்துடன் உயிர் தப்பினார். விபத்தால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியது. முன்னதாக பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் ஒரு சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை தமிழக எல்லை பொன்பாடி சோதனை சாவடி பகுதியில் திடீர் கோடை மழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரம் பெய்த மழை காரணமாக இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த 2 மாதங்களாக வெயில் சுட்டெரித்து வந்தது. இந்த நிலையில் ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் கோடை வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் பெய்த தொடர் மழை காரணமாக தெப்பக்குளம் சாலை மழைநீரில் மூழ்கியதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். மதுரை மாநகரில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த தொடர் கனமழையால் மதுரை தெப்பக்குளம் காமராஜர் சாலை பகுதி முழுவதிலும் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. இதனால் அந்த சாலையில் வாகனங்கள் நீரில் மூழ்கியபடி சென்றன. மேலும் தெப்பக்குளம் நிர்மலா பள்ளி முன்பாக இடுப்பளவிற்கு தேங்கிய மழைநீரில் நடந்து செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கூட்டு குடிநீர் திட்ட தண்ணீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சாத்தான்குளம் அருகே உள்ள ஆனந்தபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இந்த குழாயில் இருந்து குடிநீர் வீணாக வெளியேறி வருவதால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். சேலம் மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உடும்புக்கறி சமைத்தவர் கைது செய்யப்பட்டார். சேலம் வனக்கோட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வீராச்சியூர் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் வீட்டில் உடும்புக்கறி சமைத்து வைத்திருப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து கணேசனின் வீட்டில் வனத்துறையினர் நடத்திய சோதனையில் அங்கிருந்த உடும்புக்கறியை பறிமுதல் செய்து கணேசனையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் முன் அறிவிப்பின்றி தபால் நிலையம் அகற்றப்படுவதை கண்டித்து பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாணியம்பாடி புதூர் பகுதியில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் தபால் நிலையத்தை அகற்றுவதாக கூறி அதிகாரிகள் பொருட்களை காலி செய்ய முயன்றனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் எந்தவொரு முன் அறிவிப்பும் இன்றி தபால் நிலையம் அகற்றப்படுவதை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தபால் நிலையத்தை அகற்றினால் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தபால் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என மக்கள் கவலை தெரிவித்தனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கோடை மழையால் எழிவாள் அருவியில் நீர்வரத்து தொடங்கியது. பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 மாதங்களாக மழை இல்லாததால் எழிவாள் அருவியில் முற்றிலும் நீர்வரத்து இல்லாமல் வறண்டு போயிருந்தது. இந்த நிலையில் தற்போது அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலையில் பெருமாள் மலை, சாமக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கோடை மழையின் காரணமாக அருவியில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலாப் பயணிகள் எழிவாள் அருவியை கண்டு ரசிக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நண்பர்கள் தங்களது வீடுகளில் மாறி மாறி பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூர் அருகே உள்ள பொட்டியபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவரும் கமலாபுரம் பகுதியைச் சேர்ந்த பன்னீர்செல்வம் என்பவரும் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் விஸ்வநாதன் வீட்டில் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட சிலர் பெட்ரோல் குண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதேபோல் பன்னீர்செல்வம் வீட்டின் மீது 2 மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளனர். பெட்ரோல் குண்டு வீச்சில் இரு வீட்டாரும் உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தப்பியோடிய பன்னீர்செல்வத்தை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த அகவலம் பகுதியில் தொடர் மின்வெட்டு காரணமாக பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அகவலம் கிராமத்தில் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டு வந்துள்ளது. இது குறித்து பலமுறை மின்வாரிய அதிகாரிகளுக்கு புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பணப்பாக்கம் நெமிலி சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரி மைதானத்தில் பள்ளி கல்லூரி வாகனங்கள் ஆய்வு செய்ய அதிகாரிகள் அமர்ந்திருந்த இடத்தில் குடிநீர் குழாய் இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் வீணாக வெளியேறியது. கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கும்பகோணம், திருவிடை, மருதூர், பாபநாசம், வலங்கைமான் உள்ளிட்ட 4 வட்டங்களைச் சேர்ந்த பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்பொழுது அலுவலர் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த பந்தலின் அருகே கல்லூரிக்கு செல்லும் குடிநீர் குழாய் இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாக வெளியேறியதால் ஓட்டுநர்கள் முகம் சுளித்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்து இருவர் பணத்தை திருட முயன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வங்கியில் இருந்து பணத்தை எடுத்து அவரது இருசக்கர வாகனத்தில் வைத்துவிட்டு டீ கடைக்கு சென்றுள்ளார். அவரை பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அவரது வாகனத்தில் இருந்து பணத்தை எடுத்துள்ளனர். அதை பார்த்த விவசாயி வேகமாக ஓடி வந்து அவர்களை பிடிக்க முயன்றார். திருடர்கள் பணப்பையை மட்டும் கீழே போட்டுவிட்டு தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சம்பவம் குறித்து சத்தியமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கழிவுகளை தொழிற்சாலையிலேயே தேக்கி வைப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள தோல் தொழிற்சாலையில் ஆடு மற்றும் மாட்டுத் தோளின் கழிவுகளை சொந்த நிலத்திலேயே JCB இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டி கழிவு நீரை தேக்கி வைக்கின்றனர். இதனால் நிலத்தடி நீர் பாதிப்புக்குள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தினமும் தண்ணியை திறந்து விடுறாங்க, வாசனைங்களால் தாங்க முடியல. பசங்க அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்துங்க, குழந்தைங்கள வச்சுன்னு கொசு தொல்லை தாங்க முடியல. காவா சுத்தமாக இல்லை, காவா சரியாக எடுக்கிறது இல்லை. எங்கள் பசங்க அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறோம். இது வந்து நிறைய அதிகாரிங்க வந்து பார்த்துட்டு போனாங்க, யாருமே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை.